இப்போ இன்றைக்கி நமக்கு வந்து ஃபைனல் செஷன். வழக்கமாக நம்ம வந்து இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறத தான் ஃபைனலாக பார்ப்போம். அந்த கன்ஃபர்மேஷனை பார்க்குறதுனால இந்த நான் யார்ங்கிறது வந்து ஒரு டாபிக் கூட போட்டிருக்கு. அதனால் அந்த ஒரு டாப்பிக்கை கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷனுங்கிற டாப்பிக்கு போயிடலாம். இப்போ நமக்கு வந்து நான்ங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த நான்கிற உணர்வு இல்லாதபடி நமக்கு எப்போவுமே இருக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு நான்கிற உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த எண்ணம் ஒரு எண்ணம் தோணுதுன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த நான்கிற உணர்வு தான் வந்து அதுதான் சத்த அம்சம், அதுதான் இறைவன்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. அது வந்து அப்படி எடுத்துக்கிறது வந்து எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த யோகா தியானம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது நான்கிறது இறைவன் அம்சம் நீட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் பயன்படும். ஏன்னா நாம் வந்து எதையாவது ஒன்றா கவனிக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருந்தால் தான் கவனிப்போம். ஒரு விசேஷமும் இல்லாததை நம்ம கவனிக்க மாட்டோம். அப்போ இந்த நான்கிறதுக்கு ஒரு விசேஷமான தன்மையை நம்ம அட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக அது இன்னும் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் அதிகமாகிடும். அதனால் அதை வந்து அப்படி எப்படி இணைச்சி சொல்லி இந்த நான்கிறத கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த நான்கிறது வந்து இப்போ நம்முடைய எப்போ இருந்தாலுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையுமே இந்த நான்கிற அம்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அது நிறையா இப்போ நம்ம கூடியிருக்கிறோம். இதில் நான் யாருன்னு நமக்கு தெரியாம முடியாமல் போயிட்டுன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு டிராஃபிக்கில் நடந்து போயிட்டுருக்குறோம், நாம் யார், பஸ் எதுனா எது, கார்னால் எதுன்னு சொல்லி வேறுபடுத்தி பார்க்க தெரியலன்னு சொல்லி சொன்னால் நம்ம பஸ்ஸுக்கோ காருக்கோ ஒதுங்க முடியாது. நம்ம முன்னால் சாப்பாடு வச்சுருக்குன்னு சொன்னால் நாம் வேறு சாப்பாடு வேறுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சாப்பாடோடு ரிலேட் பண்ணி நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட முடியும். இப்படி நம்ம எதை செய்தாலுமே வந்து அந்த நான்கிற அம்சம் வந்து அதில் ரிலேட் ஆகியிருக்கு. அப்படி இருந்தால் தான் நம்ம செயல்படவே முடியும். நான் வேறு, நான் சந்திக்கக்கூடிய பொருள் வேறு, நான் வேறு, நான் சந்திக்கக்கூடிய மனிதர் வேறு, நான் வேறு, நம்முடைய சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வேறுன்னு சொல்லி பிரித்து பார்த்தா தான் அதை நம்மளோட தொடர்புபடுத்தி நம்ம பார்க்க முடியும். நம்மளோட தொடர்புபடுத்தி நம்முடைய பங்கு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட முடியும். அப்போ இது வந்து நம்முடைய புற தேவைகளுக்கு இந்த நான்கிற உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ அதே நேரத்தில் நம்முடைய அகத்தில் இந்த நான்கிறதுனா என்ன, நம்ம அகம் புறம்னிட்டு பிரிச்சுக்கிறோம். இந்த அகம் புறம்னிட்டு பிரிக்கும் பொழுது அகத்துக்குள்ளே இந்த நான்கிற அம்சம் என்ன செயல்படுது. நான்கிறது அகத்துக்குள்ளேயே இந்த நான்கிறது செயல்பட்டதுன்னு சொன்னால் அது என்ன சொல்லுன்னு சொன்னால் எனக்கு இது வேணும், இது வேண்டாம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கலை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, இந்த ஊருக்கு எனக்கு போகிறதுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த ஊருக்கு போவீங்க. ஒரு நபரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த நபரோட நீங்கள் பேசுவீங்க. ஒரு சாப்பாடோ பிடிச்சிருக்குங்கன்னா நீங்கள் சாப்பிடுவீங்க. ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த வேலையை செய்வீங்க. அப்போ நீங்கள் வந்து பிடிக்காததெல்லாம் நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்க முடியாது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமானது தான் செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் புறச்செயல்களுக்கு வந்து இந்த நான்கிறது கண்டிப்பாக தேவை. இதே மாதிரி அகத்துக்குள்ளேயுமே இந்த நான்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு இந்த உணர்ச்சிகள் பிடிச்சிருக்கு, எனக்கு மகிழ்ச்சி நல்லா இருக்குது, அமைதி நல்லா இருக்குது, வருத்தம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, பயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. இப்படி நாம் வந்து நம்முடைய உணர்ச்சிகளை பொறுத்தவரையிலையும் நாம் இப்படி செலக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்படி உணர்ச்சிகளை செலக்ட் பண்ணும் பொழுது அங்கே நான்கிற ஒரு அம்சம் வந்தது. ஏன்னா அந்த நான்கிற ஒரு சென்டர் இருந்துகிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன்.
அப்போ அந்த நான்கிற சென்டருங்கிறது வந்து நம்முடைய அகத்தை பொறுத்தளவில் அது ஒரு ப்ராப்ளமான சென்டர். இப்போ அந்த புறத்துக்கு வந்து அந்த நான்கிறது இல்லாமல் செயல்படவே முடியாது. அந்த நான்கிறது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த செயலுமே சாத்தியமில்லை. நீங்கள் உங்களை லொக்கேட் பண்ணணும். உங்களை நீங்கள் லொக்கேட் பண்ணிங்கன்னா தான் செயல்படவே முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய உங்களை மையமாக வச்சு தான் நீங்கள் எந்த செயலுமே செய்ய முடியும். உங்களை மையமாக வச்சுக்கிடல அந்த மையப்புள்ளியே இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் எந்த செயலுமே சாத்தியமில்லை. அப்போ நீங்கள் ஒரு உலகத்தில் நீங்கள் செயல்படணும், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செயல்படணும்னு சொல்லி சொன்னால் அந்த மையப்புள்ளி வேணும். அந்த மையப்புள்ளி நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கிற உணர்வே இருக்கக்கூடாது, நான்கிற உணர்வு தப்பானது, அகங்காரம் தப்பானது, இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புறத்துக்கு நீங்கள் அதை வச்சு தான் ஆகணும், வைக்காமல் செயல்படவே முடியாது. அதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தர்ம நியாயங்களை மட்டும் பார்த்துக்கணும். அதுக்காக வந்து எனக்கு மட்டும்தான் வேணும், மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப சுப்பீரியராக நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணக்கூடாது. அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அதில் வந்து ஒரு தர்மம், ஒரு நியாயம், ஒரு ஒழுங்கு இது எல்லாமே இருக்கணும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே தான் அதுவும் பிரச்சனை இருக்கும். அங்கே வந்து இந்த நான்கிறது வந்து அது டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நல்லதை கூட கேட்கலாம். நல்லதை கேட்டாலுமே அங்கே பிரச்சனை வரும். ஏன்னா நமக்கு பார்த்தா தோணும் நல்ல உணர்ச்சிகள் வச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ நல்லது, அது எப்படி தப்பாக இருக்க முடியும்னு கூட தோணும். ஆனால் அங்கே அதுதான் தப்பு. அகத்தை பொறுத்தளவில் கெட்டதை கூட என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கெட்டதை கூட நம்ம விட்டுறோங்கிற எண்ணம் கூட வந்துடும். நம்ம நல்லதை விடமாட்டோங்கிற பிடிச்சிக்கிட்ட மாதிரி பிடிவாதம் வந்துடும். அதனால் அங்கே வந்து அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் மோசமான உணர்ச்சிகளோட நல்ல உணர்ச்சி தான் ஆபத்தானது. ஏன்னா அது நம்மளை மயக்கி போட்டோம். அதனால தான் என்ன சொல்லி சொன்னால் நம்ம இது பிடிச்சிக்கணும், எனக்கு வேணும்னு சொல்லி பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த நான் என்ன கொஞ்சம் பலம் பெற்றுக்கிட்டேன். இப்போ அங்கே வந்து எல்லாத்தையுமே விடுறதுங்கும்போது அதுக்குங்க நான்கிறது கூட இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எல்லாம் விட்டுறோம்னு சொல்லி சொன்னால் அங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல் போயிடும். இப்போ நமக்கு வந்து புறத்துக்கு நான் தேவைப்படுது, அகத்துக்கு நான் தேவைப்படலை. இப்போ உண்மையிலே இந்த நான்கிற அம்சம் வந்து எங்கே இருக்குது? அது புறத்தில் இருக்கா அகத்தில் இருக்கா? நான்கிற உணர்வு வந்து அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? நான் எங்கே இருக்கு? உண்மையிலே நம்ம அகத்தில் தான் இருக்கு. அது வந்து புறம் சார்ந்திருந்தாலும் சரி அகம் சார்ந்திருந்தாலும் சரி இந்த நான்கிற உணர்வு இருக்கிற இடம் நம்முடைய மனசு தான். நம்ம மனசில் தான் அது இருக்கு. ஆனால் மனசில் இருந்தாலுமே கூட அதனுடைய செயல் வந்து புறச்செயலை பொறுத்தளவில் அது நம்ம வரவேற்றுவிட தான் செய்யணும், அதை ஜஸ்டிஃபை பண்ண தான் செய்யணும், அதை ஆதரிக்க தான் செய்யணும். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் அது எந்த செயல் பண்ணாலும் அது தப்பு. அது நல்ல செயல், புனிதமான செயல், உயர்ந்த செயல்னா அதுக்கு மற்ற குத்தவே முடியாது. அது எந்த செயல் பண்ணாலும் அது தப்பு தான். ஏன்னா அங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த டுயலிட்டிங்கிறதே இருக்கக்கூடாது, இரட்டைத்தன்மைங்கிறதே இருக்கக்கூடாது. அங்கே வந்து அது நான்கிற அம்சத்தில் செயல்பட்டாலும் சரி, மனங்கிற அம்சத்தில் செயல்பட்டாலும் சரி, நம்முடைய இயல்பு உங்களுடைய அம்சத்தில் செயல்பட்டாலும் சரி, மனசுன்னு சொல்லி ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்டாண்ட் வச்சாலுமே தப்பாயிடும். அது வந்து நேச்சுரலாக இருக்கணும். அது எப்படி இருந்தாலும் ஓகே. அங்கே வந்து அந்த வந்து பிரித்து பார்க்கவே கூடாது. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது கெட்டதுன்னுட்டு பிரித்து பார்க்கவே கூடாது. அது வந்து நேச்சுரல்னுட்டு சொல்லும் பொழுது, நேச்சுரல்னுட்டு வரும் பொழுது அது இயற்கையானது. அதை நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது, அன்கொஸ்டினபிள்ங்கிற மாதிரி ஆயிரும், நம்முடைய கேள்விக்கு அப்பாற்பட்டதுங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அது வந்து இயற்கையானது. அதில் நம்ம வந்து கேள்வி கேட்குறதுன்னு நமக்கு வந்து ரைட்டுமே கிடையாது. இப்போ புறங்கிறது செயற்கையானதுன்னு பார்த்தோம். அது நாமளாக உருவாக்கிக்கிட்டது, நம்மளோ பலரோ யாரோ உருவாக்கிக்கிட்டது, அதில் நம்ம மாற்றி அமைக்கலாம். நம்ம செயற்கைக்கு வந்து நீங்கள் நான்கிறத வச்சுக்கிடலாம், பிரித்து பிரிவினை பார்த்துக்கிடலாம். எனக்கு வேண்டியது எனக்கு வேண்டாதுன்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்கிடலாம். நல்லது கெட்டதுன்னு எல்லாம் பிரிச்சுக்கிடலாம். அதுக்கு அந்த நான்கிற உணர்வை கூட வச்சுக்கிடலாம். நம்ம எல்லாமே என்னென்னா புறத்தை பொறுத்தல ஒரு ரூல் இருக்குது, அகத்தை பொறுத்தல ஒரு ரூலாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஆசை அன்னைக்கு கூட பார்த்தோம். ஆசைங்கிறது கூட என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படலன்னா புறத்தில் எந்த செயலுமே கிடையாது. ஆசை கூட தேவைதான், பயம் தேவைதான், வருத்தம் தேவைதான், கோபம் தேவைதான், அன்பு தேவைதான், எல்லா உணர்ச்சிகளுமே புறத்துக்கு தேவைதான். அதை வந்து ஒரு ஒழுங்கோடு வச்சுக்கணும்,
சும்மா ஒழுங்கு இல்லாமல் தாறுமாறாக இருக்கல. அங்கே ஒரு முறைமை, ஒரு ஒழுங்கு, இதுகளோட நம்ம வந்து புறத்துக்கு நம்மளோட எல்லா எமோஷன்ஸையும் எல்லா உணர்ச்சிகளையும் புறத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த நான்கிற உணர்வையுமே நம்ம புறத்துக்கு பயன்படுத்தணும். அகத்தை பொறுத்தளவில் அதுக்கு வேலையே கிடையாது. அது எப்படி இருந்தாலும் ஒன்று தான், அங்கே நான்னாலும் ஒன்று தான், எந்த உணர்ச்சினாலும் ஒன்று தான். எல்லா உணர்ச்சிகள் மாதிரி இந்த நான்கிறதும் ஒரு வகையான உணர்ச்சின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த நான்கிறது உண்மையில் எப்படி ஏற்படும்? இப்போ நான்கிறதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், கனவு கூட வரல. இப்போ அந்த நான்கிட்ட ஒன்று உணர்வு இருக்குமான்னா இருக்காது. எப்போ நம்ம விழிச்சிருக்கிறோமோ அப்போந்தான் அந்த நான்கிறது வரும். அப்போ இந்த நான்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து சிந்தனையே இல்லாமல் இப்போ உதாரணமாக ஒரு சமாதி நிலைக்கு போயிடுறாங்க, எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு சமாதி நிலைக்கு போயிடுறாங்க, அப்போ அங்கே நான்கிறது இருக்காது. அதே மாதிரி கனவற்ற தூக்கத்திலையும் நான்கிறது இருக்காது. நீங்கள் தூங்கும்போது கனவு ஏற்பட்டதுன்னா அங்கே நான்கிறது வந்துடும். அதே மாதிரி நனவு நிலையிலையுமே நான்கிற உணர்வு வந்துடும். அப்போ இந்த கனவு, நனவு இந்த மாதிரி நிலைகளில் எது காமனாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம சிந்தனை தான் காமனாக இருக்குது. கனவுலையும் சிந்தனை இருக்குது, நனவுலையும் சிந்தனை இருக்குது. அப்போ சிந்தனை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே அந்த நான்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அது அதனுடைய இயற்கை அப்படி தான் இருக்குது. ஏன்னா எதை நீங்கள் பார்த்தாலுமே உங்களை காணக்கூடிய ஒரு நபராகவும், நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும், காண்பவன் காணப்படும் பொருளுங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணி தான் நம்முடைய மைண்டு, நம்முடைய தாட்டுங்கிறது அப்படி அந்த செக்மெண்ட் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒரே தாட்டு வந்து ரெட்டரெட்டையாக தான் காட்டும், உங்களையும் காட்டும், நீங்கள் யாரோட தொடர்பு கொள்கிறீங்களோ, எதோட தொடர்பு கொள்கிறீங்களோ அப்படி ரெட்டரெட்டையாக தான் காட்டும். ஆனால் ஒரே தாட்டு தான், ஒரே தாட்டு ரெட்டையாக காட்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து கனவு காண்றீங்க, கனவில் வந்து ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரு அம்சத்தை, ஒரு கணத்துக்கு வந்து ஒரு ஒரு கனவனுடைய ஒரு செக்மெண்ட் தான் இருக்குது. அது எத்தனை செக்மெண்ட் எடுத்தாலும் அந்த செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் இருக்கிறதும் தெரியும், நீங்கள் யாரோடைய தொடர்புகள் இருக்கீங்களோ அவங்களும் தெரியும், ரெட்டரெட்டையாக தான் காட்டும். இதே மாதிரி தான் நம்முடைய எந்த தாட்டை எடுத்தாலும் ஒரு ரெட்டை தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு தன்மையில் இருக்கிற மாதிரியும், நீங்கள் யாரோடையோ தொடர்புகிற மாதிரியும், அப்படி ஒரு ரெட்டைத்தன்மை தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களையே நீங்கள் நினச்சி பார்த்துட்டு, உங்களை பற்றியே நீங்கள் நினச்சி பார்த்தாலும் கூட, உங்களையே நீங்கள் வந்து ஒரு காண்பவங்கிற ரோல்லையும், உங்களையே ஒரு காணப்படும் பொருளுங்கிற ரோல்லையும் நீங்கள் ரெட்டையாக தான், அப்படின்னு ரெட்டைப்படுத்தி தான் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணினாலுமே உங்களை நீங்கள் ரெட்டைத்தன்மையில் பார்த்துறீங்க. இப்போ இந்த ரெட்டைத்தன்மையாக பார்க்குறது என்னன்னு சொன்னால், நம்ம சமுதாயத்தில் நம்ம எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் இந்த ரெட்டைத்தன்மைங்கிறது தேவை. ஆனால் அகத்தை பொறுத்தளவுலாம் இந்த ரெட்டைத்தன்மை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், நான்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது விரும்புகிற மாதிரி, அது டிமாண்ட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம நடக்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டோம்னு சொன்னால், அந்த அகத்தை பொறுத்தளவில் எந்த டிமாண்ட் வச்சாலும் அது இந்த நான்கிறத பலப்படுத்துது, அந்த டிமாண்டும் வந்து பிரச்சனைக்குரியதாக மாறி. ஏன்னா இங்கே அகத்தை பொறுத்தளவு டிமாண்டுங்கிறது தன்னைத்தானே ரெண்டு ரெண்டாக வச்சு இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த ரெட்டைத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரெட்டைத்தன்மை இருக்க இருக்க அது வந்து ஒரு போராட்டமாக தான் மாறி. அப்போ அந்த ரெட்டைத்தன்மையினுடைய தாக்கம் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அந்த ரெட்டைத்தன்மைங்கிறது அது இருக்கவே கூடாது. சப்போஸ் இப்போ வந்து ரெட்டைத்தன்மை ஏற்பட்டுருக்கு, அகத்துக்குள்ளே நம்ம போராடிடுறோம், எனக்கு இது வேணும் அது வேண்டான்னு சொல்லி ஒரு போராடிடுறோம். இப்போ இதை எப்படி எடுத்துக்கிடுறது? அந்த ரெட்டைத்தன்மையே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி பண்ணணுமா? நீ பார்த்தோம்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவுலாம் வந்து நமக்கு வந்து எந்த ரூலுமே கிடையாது. ஒரு நம்ம வந்து அதான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே வந்து ஒரு ஃபிலாசபி தத்துவங்கிறதுலாம் வந்து ஒன்றை பற்றியும் இது இப்படி அது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டுறதுக்காக தான் தத்துவங்கள் அமைக்கப்பட்டிருக்கோம். அதை செயல்முறைன்னு வரும்பொழுது அது அகங்கிறது ஒன்று, புறங்கிறது ஒன்று. அகத்தை பொறுத்தளவில் அது எந்த தத்துவமாக இருந்தாலும் சரி, அந்த தத்துவத்தை அப்படியே நம்ம கீழே போட்ட வேண்டியதான், அது எப்படி வேணாலும் செயல்பட்டு போட்டுன்னு விட்ட வேண்டியதான். அது சேர்ந்து செயல்பட்டாலும் சரி, பிரிஞ்சு செயல்பட்டாலும் சரி, அங்கே வந்து நம்ம க்வெஸ்சனே பண்ணக்கூடாது.
ஒரு அன்கொஷனபிளாக போயிடும். அகத்தை பொறுத்தவரைலாம் அக இயக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து எந்த அளவுக்குள்ளேயும் எந்த நிர்ணயத்துக்குள்ளேயும் எந்த ஒரு ஒரு ஸ்கேல் எந்த ஒரு ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அது ரெட்டையாலாம் செயல்படக்கூடாது. நம்ம வந்து ரெட்டையாக செயல்படுற தப்புன்னு எல்லாம் சொன்னோம், ரெட்டையாக கூட செயல்படக்கூடாதுங்கிறது கூட நம்ம அங்கே வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. அது நேச்சுரல், அது என்ன ரெட்டையாக செயல்பட்டாலும் ஓகே, ரெட்டை இல்லாமல் செயல்பட்டாலும் ஓகேங்கிற நிலைக்கு வந்தால் தான் நம்ம அந்த அகங்கிறதே வந்து அவர் சுதந்திரம் அடையுது, அது ஒரு இயற்கை தன்மைக்கு போயிடும். அதை நம்ம எப்போ நம்ம க்வெஸ்சன் பண்ணுறோமோ அப்போ அதை செயற்கையாக மாற்றிடலாம். அது செயற்கையாக மாற்ற மாற்ற போராட்டம் பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அகங்கிறது எப்போவுமே இயற்கையாக தான் இருக்கணும். அது ஏதோ ஒரு வகையில் தப்பே நடந்தாலும் கூட அந்த தப்பவே நேச்சுரலாக விட்டுறணும், அது அதுவாகவே சரி பண்ண விட்டுறணும். நாம் வந்து அதை வந்து உள்ளே நுழைஞ்சி அதை சரி பண்ணுறதுங்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது. அது நம்ம ஒரு கருத்துக்களை புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த நான்னா என்ன, நான் எப்படி செயல்படுதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு கருத்தளவில் புரிஞ்சுக்கணும். நான் இல்லாமல் இருக்கிறது நல்லா தான் இருக்குங்கிறது கூட நம்ம கருத்தளவில் புரிஞ்சுக்கலாம். அது செயல்படுத்துகிறேன் நான் இல்லாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை. அதனால் வந்து அகத்தை பொறுத்தளவில் இந்த நான்கிறதுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் இருக்கணுங்கிறது ஒரு கருத்தளவில் கான்செப்ட் அளவில் கரெக்டாக இருந்தாலுமே கூட அதை நம்ம செயல்படுத்தணுங்கிறது அவசியமே கிடையாது. செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேயும் பழைய பிரச்சனை தான் வந்து. அதனால் அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து கருத்துக்கள் ஃபிலாசபி தத்துவங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்தணும். அகத்தை பொறுத்தவரை நீங்கள் அந்த கருத்து ஃபிலாசபியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மட்டும் பயன்படுத்துகிறப்போ அது செயல்படுத்துனீங்கன்னாலே பிரச்சனை தான். செயல்படுத்துறது அகத்துக்கு செயல்படுத்தவே கூடாது. புரிஞ்சுக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம், பிரித்து ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிடலாம். புரிஞ்சுக்கிட விட்டுறோம், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன், அதை அப்படியே செயல்படுத்தி பார்த்துருவேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை தான். அப்போ அகத்தை பொறுத்தவரை செயல்படுத்துதல்ங்கிறதே இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கலாம், நீங்கள் எவ்வளோ ஃபிலாசபி எவ்வளோ தத்துவங்கள் என்னெல்லாமோ இருக்குது, எந்த தத்துவங்களானாலும் பறித்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க, தப்பே கிடையாது. அது அக பிரச்சனையாக இருந்து அக நிகழ்வாக இருந்து அதை நான் சரிப்படுத்துவேன், அருமையான தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த தத்துவத்தை நான் செயல்படுத்திடுவேன்னு சொன்னான்னா பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் வந்து புறத்தில் நீங்கள் ஒரு ஒழுங்கு கொடுத்துங்க. புறத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ சிக்கல்கள்லாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு உபாயம் கண்டுபிடிக்கலாம், அந்த உபாயத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். அங்கே உபாயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும் அந்த உபாயம் வந்து பயன்படாது, அங்கே அந்த உபாயத்தை எடுத்து நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா தான் அந்த பிரயோஜனப்படும். அப்போ புறத்தை பொறுத்தளவில் செயலுக்கு தான் முக்கியம், அகத்தை பொறுத்தளவில் செயலே இருக்கக்கூடாது, அது வந்து நேச்சுரல் ஹேப்பனிங்காக தான் இருக்கும். அதனால் இந்த அளவில் வந்து நாம் அந்த அந்த நான்கிறது நம்முடைய ரோல் என்ன, அகத்தில் அதனுடைய ரோல் என்ன, புறத்தில் அதனுடைய ரோல் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதில் நமக்கு எதுவும் கேள்வி எதுவும் இருக்குதா, அல்லது நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோமா? இந்த நான்கிற அம்சத்தில் நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட்போம், கேட்குறீங்களா? இல்லை
இல்லை இப்போ அகத்துக்கு செயலுங்கிறது நீங்கள் ஒரு வருத்தப்பட்டு இருக்கீங்க, ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, அந்த டென்ஷன்லேருந்து விடுபடணும்னு சொல்லி முயற்சி பண்ணிங்கன்னா அது ஒரு செயலாக மாறிடும். நீங்கள் ஒரு வருத்தம் ஏற்படுது, அந்த வருத்தத்துலேருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு செயலாக மாறிடும். அதே மாதிரி பயம் வருது, பயத்துலேருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு செயல் தான். இப்போ நீங்கள் விடுபடணும்னு முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து இது இப்போ போனால் பரவாயில்லையே, இது என்ட இருக்கக்கூடாது, நான் மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிடுவேன், ஒரு கோபம் வருது, கோபமே வராத நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன், ஸ்டெடியாக உட்காந்துக்கிடுவேன், பயம் வருது நான் அப்படியே தைரியமாக உட்காந்துக்கிடுவேன்ங்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ண அங்கே உங்களுக்கு அங்கே இதுவோ செயலை ஏற்படுத்திடுறீங்க. நீங்கள் அகத்தை பொறுத்தளவு நேச்சுரலாக இருக்கணும், அது வந்து அதுவாக வரணும் அதுவாக போயிடணும். எதுவுமே வந்து நான் போகமாட்டேன்னு சொல்லி நிற்கிறது இல்லை, அதுவாக போயிட்டுருக்கு, அது போகிறத போய் நம்ம போய் தள்ளிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அகத்தில் ஏதோ ஒன்று நடக்குது, நடக்கிறது நடந்து முடிஞ்சிட்டேன்னு எடுத்துக்கிடணும், அவ்வளோதான். நடக்க நடக்க முடிஞ்சிட்டேன்னு எடுத்துக்கிடணும், ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் மாற்றி அமைப்போன்னு எடுக்கக்கூடாது, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், அங்கே முடிஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் வந்து அதெல்லாம் வெடித்து செதறி முடிஞ்சு போயிடுது, ஒரு வானம் வந்து வெடித்து செதறி முடிஞ்சிட்டது, நீங்கள் அதில் போய் அந்த திரி இருக்கான்னு சொல்லி தேடி முடிஞ்சிட்டு போய் அதில் தேய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, எல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு எடுத்துக்கிடணும். அது இன்னும் இருந்துகிட்டு இருக்குது, பாக்கி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு வந்து வேலையே இருக்குது, அது முடிஞ்சு போயிட்டுதுங்கிறத எடுத்துக்கணும், முடிஞ்சிட்டு அவ்வளோதான். நான்கிறது வந்து ஒரு உணர்வு, அது உயிர்னிட்டும் சொல்ல வேண்டாம், கடவுள்னு சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு தாட், நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறீங்க, நான்னு சொல்லி நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுறீங்க. ஃபீல் பண்ணுறது என்னன்னு சொன்னால் தாட்டு மூலமாக தான் ஃபீல் பண்ணுறீங்க, அந்த ஒரு நீங்கள் இருக்கிறத உங்களுக்கு தருது, நான்னு சொல்லி தருங்க. அது எப்போவுமே வந்து என்னன்னா ரெட்டையாக தான் ஃபீல் பண்ண முடியும், தனியாக வந்து நான் சொல்லி தனிச்சு அங்கே ஒன்றுமே இருக்காது, அது எதையோ ஒன்று ஒரு இது பண்ணுற மாதிரி ரெட்டைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரெட்டத்தன்மையாக இல்லைன்னு சொன்னால் அந்த நான்கிற உணர்வே கூட இருக்காது, நீங்கள் இருக்கிறது கூட தெரியும் அந்த நான்கிட்டு இருக்கிறேங்கிற உணர்வு கூட இருக்காது. இப்போ சிலவங்க வந்து சமாதி நிலையில் ஒரு ஆழ்ந்த அமைதியில் ஒரு ஆழ்ந்த உணர்வோடு இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தாட்டே இருக்காது, அப்போ அது வந்து அங்கே நான்கிற அப்போ வந்து நான்கிறது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. நான் எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அங்கே ரெட்டத்தன்மையோடு தான் இருந்தால் தான் நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியும், அப்போ அங்கே தாட்டு வந்துடுதுன்னு இருக்கும், தாட்டு வந்தால் தான் ஃபீல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஒரு தனிநபராக ஒரு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை வந்து ஒரு தனிமைப்படுத்தி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையான தனிமைப்படுத்தி ஒரு தாட் ஃபார்மில் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் தாட்டுனாலுமே அது வந்து ஒன்றும் இல்லாதது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு எமோ அதுலேயும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது, ஒரு உணரக்கூடிய தன்மை இருக்குது, என்ன ஒரு விளக்கம் ஒரு விளக்கிடக்கூடிய தன்மையத்தையும் இருக்குது, விளக்கமும் இருக்குது ஃபீல் பண்ணுறதும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்தது இருக்குது. உதாரணமாக ஒரு சவுண்டு கேட்குது, அந்த சவுண்டு கேட்கும்பொழுது சவுண்டு கேட்குறது வெறும் சவுண்டு, இப்போ அதே நேரத்தில் அந்த சவுண்டு வந்து ஒரு பறவையினுடைய சப்தம்னுட்டு கேட்கட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த பறவையினுடைய சப்தங்கிற ஒரு ஐடியாவும் அதில் சேர்ந்துருக்கு, அந்த சப்தமும் மட்டும் இருக்குது, சப்தமும் இருக்குது,
அது பறவையினுடைய சப்தங்கிற ஐடியாவும் சேர்ந்துருக்கு. இப்போ இதே மாதிரி வந்து என்னென்னா, ஒவ்வொரு தாட்டுமே வந்து அது ஒரு ஒரு இருப்புத்தன்மைங்கிற ஒரு பேசிக் அம்சமும் இருக்குது. இந்த சப்தங்கிற பேசிக் அம்சம் இருக்கிற மாதிரி இருப்புத்தன்மைங்கிற ஒரு பேசிக் அம்சம் இருக்குது, அதுதான் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஐடியாவும் சேர்ந்துருக்கு. இது வந்து ஒரு குயிலினுடைய ஓசை சப்தம்னுட்டு நம்ம கேட்குற மாதிரி, இது வந்து இந்த நம்முடைய ஒவ்வொரு தாட்லேயுமே ஏதோ ஒரு ஐடியாவும் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த ஐடியாவோடு சேர்ந்த ஒரு கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் நம்ம தாட்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நான்கும் பொழுது உங்களை பற்றிய ஒரு ஐடியா, நீங்கள் நிறைய உங்களுக்கு நிறைய மெமரி பேக்ரவுண்டு இருக்குது, சின்ன வயசில் நான் அப்படி இருந்தேன், இப்போ அப்படி இருக்கேன், என்ன வேலை இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பற்றிய தகுதிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஐடியாவோடு சேர்த்து நீங்கள் அந்த கான்சியஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஐடியாவோடு சேர்த்து அந்த கான்சியஸை ஃபீல் பண்ணும்பொழுது அது அந்த ஐடியாலாம் யாரை ரிலேட் பண்ணினா உங்களை தான் ரிலேட் பண்ணிகிட்ருக்கு, வேறு யாரும் ரிலேட் பண்ணலை. உங்களே ரிலேட் பண்ணுற ஒரு ஐடியாவோடு நீங்கள் ஒரு கான்சியஸ்னஸை ஃபீல் பண்ணும் பொழுது அதை நீங்கள் நான்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஐடியா கர்மாவுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கர்மாங்கிறதெல்லாம் செயல். உங்களுக்கு என்ன சூழ்நிலை ஏற்படணும், உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கலாம், அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் கர்மா. இதெல்லாம் வந்து இது மனோவியல் அம்சம், இது மனோவியல் அம்சம் தான் நம்முடையது. அதனால தான் வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் மனோவியலில் நீங்கள் விடுதலைங்கிறதெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் கர்மாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் விடுதலை நிலையிலையுமே கர்மாவும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக லிபரேஷனாகவும் இருக்கலாம். அதான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறதையுமே வந்து நீங்கள் உடலோடு இருக்கலாம், நீங்கள் எல்லா விதமான கர்மாக்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் நீங்கள் விடுதலையோடு இருக்கலாம். கர்மாவில் இருக்கிறவங்கெல்லாம் கர்மாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய இயக்கமே வந்து நம்மளோட மனோ இயக்கம் தான் நம்மளுடைய பிரதானமான இயக்கமாக இருக்கும். அப்போ மனசு அளவில் நாம் விடுபட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னாலே நம்ம எல்லா கர்மாவையும் கடந்திருக்கோம்னு இருக்கும். மனசளவில் கடந்திருக்கோம், செயலளவில் கடந்திருக்கல. அந்த மாதிரி நம்ம உடலளவில்ங்கும்போது ஒரு மனசளவில்ங்கும்போது அது ஒரு மேட்டரே இல்லை. உதாரணமாக நம்ம உடல் பாதிக்கிறத நம்ம மனசு ஒரு பாதிப்பாக எடுத்துக்கிடலன்னு சொன்னால் அது ஒரு மேட்டரே இல்லை. மனசளவில் நீங்கள் வந்து அது ஒரு பாதிப்பாக எடுத்தால் தான் நீங்கள் மனசளவில் அதுக்கு பந்தப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அது மனசளவில் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுறீங்க, ஃபிசிக்கலாக நீங்கள் பாதிக்கப்பட்டுறீங்க. இப்போ உதாரணமாக ஒரு நோய் வருது, உடலுக்கு வேதனை தான், ஆனால் மனசளவில் அதை நீங்கள் தொந்தரவாக எடுத்துக்கிடலாங்கும் பொழுது நீங்கள் மனசளவில் விடுபட்டுறீங்க, உடல் அளவில் பாதிக்கப்படுறீங்க. அப்போ அதை வந்து கர்மாங்கிறதெல்லாம் செயலளவில் உள்ளது, ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. இது வந்து நம்முடைய மன அனுபவங்கள்ங்கிறது வேறு. லிபரேஷன் எல்லாம் மனசோட சம்மந்தப்பட்டது, கர்மாவோட சம்மந்தப்பட்டது. அதனால் கர்மா வேறு, லிபரேஷன் வேறு. நீங்கள் எவ்வளோ கர்மாவும் இருந்தாலும் கர்மாவே கழிய வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் லிபரேஷனாக இருக்கலாம். ஜீவன் முக்திங்கிறது அதுதான், எல்லா கர்மாக்களும் உடல் எல்லாமே வச்சுக்கிட்டும் கூட நீங்கள் முக்தி அடையலாம். அதனால தான் அதான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறது. சொல்லி இல்லைண்ணா, நம்முடைய பணம் நம்மளை விட்டு போச்சுன்னு சொன்னால் நமக்கு அதை தாங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் பொழுது சொன்னால் நம்ம அந்த பொருளோடு நம்ம அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறோன்னு சொல்கிறோம். அல்லது இப்போ உதாரணமாக நாம் வந்து ஏதாவது வேலை செய்கிறோம், அந்த வேலை வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், நமக்கு வெற்றிகரமாக நடக்கணும். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் வந்து லாபகரமாக நடக்கணும்னு சொல்லி ஒரு நினைக்கிறோம்.
இப்போ என்னென்னு இது நினச்சிருச்சோம்னா, நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்ம ஒரு பற்றோடு இருக்கிறோம் நேரம், ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறோம் நேரம். இப்போ அதே நேரத்தில் எந்தெந்த நம்ம பண்ணுறோமோ அந்த பண்ணுறது வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு ஏற்படும். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து விருப்பப்பட்டது நமக்கு கிடைச்சிருது, உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம விருப்பப்பட்டது கிடைக்கல, ஒரு வருத்தம் ஏற்படும். இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லிச்சோம்னா, அந்த செயல்களோடு நம்ம வந்து செயலுடைய விளைவோடு கூட நம்ம பற்று வச்சுருக்கோம். அது விருப்பப்பட்ட விருப்பப்படுறதுங்கிறதே செயலுடைய விளைவு நோக்கி தான் விருப்பப்படும். இப்படி தான் நடக்கணும், இதுதான் கரெக்டுன்னு சொல்லி விருப்பப்படும். இப்போ நீங்கள் செயலோட அந்த விருப்பமே இல்லைன்னு சொல்லிச்சோம்னா எந்த செயலையுமே பண்ண முடியும். அப்போ அந்த விருப்பங்கள்ங்கிறது செயலோடு நம்ம ரிலேட் பண்ணும் பொழுது அந்த விருப்பங்கள் இருந்தால் தான் செயல்படவே முடியும். இப்போ அதே நேரத்தில் இதே அட்டாச்மெண்ட் வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து மகிழ்ச்சி வந்து நல்லாயிருக்கு, எப்பவும் நான் மகிழ்ச்சியாகவே இருக்கணும், இந்த மகிழ்ச்சி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, எப்பவும் அமைதியாகவே இருக்கணும், அந்த அமைதி டிஸ்டர்பே ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி நாம் வந்து இந்த பற்றை வந்து சைக்கலாஜிக்கலாக வச்சுட்டோன்னு சொன்னால் அப்போ தான் அது சைக்கலாஜிக்கல் பற்றுன்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய உணர்ச்சிகள் மேலே நம்ம பற்று வைக்கிறதுங்கிறது. இப்போ பற்று வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அங்கே வந்து நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, அது அது போக்கில் வருது, அது போக்கில் போயிடுது. இப்போ நாம் ஏதாவது பற்று வைக்கிறோம்னு சொல்லும் பொழுதே அந்த வந்த எமோஷன்ஸுக்கு நம்ம உயிர் கொடுக்குறோங்கிற மாதிரி ஆயிடும். அது உண்மையிலே நினைஞ்சா அது போயிட்டுருக்கு, நம்ம அது வந்து இயற்கைக்கு விரோதமாக போயிடுது. இப்போ நீங்கள் பற்று வைக்க வைக்க நினைஞ்சோன்னா, என் சைக்கலாஜிக்கல் எமோஷனோட பற்று வைக்கங்கும்போது உண்மையிலேயே நினைஞ்சோம்னா ஒரு துன்பமே இருந்துச்சுனாலும் துன்பம் போயிட்டே இருக்குது. நம்ம அது போயிடணும்னு நினைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதை நினைவு பண்ணிடுறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அந்த மகிழ்ச்சி மேலே நம்ம வந்து இது நம்மளை நீடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் பழையபடி அந்த மகிழ்ச்சியை ஒரு போராட்டமாக மாற்றிடுறோம். இப்போ எல்லாமே வந்து உண்மையிலே எல்லாமே வந்து வந்து போயிட்டே இருக்கு. அப்போ அகத்தை பொறுத்தளவில் நாம் பற்று வைக்கிறதுங்கிறது என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு அந்த அதனுடைய நேச்சுரல் ஃப்ளோவுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்திடுறோம். நம்ம இது வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி, நம்ம வந்து ஒரு நீங்கள் ஒரு ஆற்றுக்குள்ளே தான் நம்ம சொன்னோம், ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கிற ஆற்றுக்குள்ளே நீங்கள் குறுக்க கைவிட்டு நீங்கள் நில்லுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, அல்லது ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, இன்னும் ஓடுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஃபேவரபுளாக தான் கையை விடுறோம். ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் கூட நீங்கள் கையை விட்டீங்கன்னு சொன்னது கையை சுற்றி தண்ணி சுழல் ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கையை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த சுழல் இருந்துகிட்டே தான். இப்போ இது வந்து அகத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணினாலுமே அது பற்றுங்கிறது, அங்கே வச்சுருக்கிற பற்று வந்து உபயோகமாக இருக்குது, இங்கே வச்சுருக்கிற பற்று வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், பிளாக் பண்ணும். கொஞ்சம் தெளிவாக அந்த சவுண்ட் வச்சு இல்லை, உங்கள் சவுண்டு வந்து கொஞ்சம் செதறிக்கிட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் ஆ பேசுங்க. அதாவது நான் அறியும் ஒரு மகன், அவருக்கு ஒரு தாய், அங்கே தாய் மகன்கிற ஒரு அட்டாச்மெண்ட், சைக்கலாஜிக்கலாக ஒரு பந்தம், சைக்கலாஜிக்கலாக இவன் என்னுடைய தாய், அந்த தாய்க்கு இவன் என்னுடைய மகன்கிறது பந்தவர்கள், அவனுக்கு திருமணம் ஆகிடுது. அங்கே மனைவிங்கிற இன்னொரு நான் வராங்க, அவங்களுக்கு நான் இவனுடைய மனைவிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலாக இருக்குது, இவன் என்னுடைய மனைவிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த தாய் மகன் தன்னுடைய இருக்கணும், அல்லது நானும் வந்து என் மகனுடையே இருக்கணும், என்னுடைய மகன் வந்து என் வீட்டை கேட்டுட்டு என்னுடைய ஆதரவுகளில் எனக்கு கூடவே இருக்கணும், யார் என்னுடைய மகனாக இருக்கணும்னு தாய் எதிர்பார்க்குறாங்க. இல்லை கொஞ்ச காலம் தங்கி பண்ண கல்யாணம் பண்ணிவிடுங்க, என்னோட பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கிற மாமியார் மருமகள் அந்த ஒரு பிரச்சனை கூட அடிப்படை காரணம். இதில் நானாகிய முதல் பருப்பொருள், நானாகிய மகன் இவங்களை எப்படி சைக்கலாஜிக்கலாவா அல்லது புறமாவா எப்படி இல்லை. இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ புறத்தை பொறுத்தளவில் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு இந்த அகம் புறணிகள்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. இப்போ அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சி அடையணும்னு விரும்புவாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அவங்க வந்து என்ன நினச்சிருக்கோம்னா, இந்த சூழ்நிலை வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவோன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த சூழ்நிலை வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்கங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, அப்போ அந்த மகிழ்ச்சியை நோக்கி தான் அந்த செயல்கள் அமைஞ்சிருக்கும். இப்போ எந்த இதை பண்ணினாலுமே அது ஒரு மகிழ்ச்சி, இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு
உங்கள் மனைவிக்கு சாதகமாக நடந்தீங்கன்னு சொன்னால் மனைவிக்கு மகிழ்ச்சி, உங்கள் தாயாருக்கு சாதகமாக நடந்தீங்கன்னு சொன்னால் தாயாருக்கு மகிழ்ச்சி, உங்கள் பிள்ளைகளுக்கு சாதகமாக நடந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. இப்போ எதுனாலும் சொன்னால் உங்களுடைய செயல், நீங்கள் சாதகமாக நடக்கிறதுங்கிறது உங்களுடைய செயல். இப்போ இதில் உள்ள எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால் அவங்க மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ உங்களுடைய வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புமே அதுவாக தான், அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் ஏதோ எந்த யாருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும், அவங்களுக்குள்ளே முரண்பாடாக இருக்கலாம். ஒருத்தருக்கு மகிழ்ச்சி அடைகிறது, அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போகலாம். அப்போ அதில் வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் யாருடைய மகிழ்ச்சி கரெக்டாக இருக்கும், எது சரியானது, எது தர்மமானது, எது நியாயமானது, எது பொருத்தமானதுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் இது இப்போ இதெல்லாம் செயலோடு சம்மந்தப்பட்டது. இப்போ அதே நேரத்தில் அது ஏதோ ஒன்று பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் உங்களை அறியாமலே வந்துகிட்டு இருக்கு. அது நீங்கள் தப்பாக பண்ணினாலும் ஒரு ரியாக்ஷன் வரும், ரைட்டாக பண்ணாலும் ஒரு ரியாக்ஷன் வரும். அது வந்து நீங்கள் அந்த உண்மையில என்னன்னு சொன்னால் நல்லா பண்ணுறதுமே கூட ஒரு மகிழ்ச்சி ஏற்படணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் நீங்களும் நல்ல காரியங்களை கூட பண்ணுறீங்க. அப்படி நல்லது பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தி, மன அமைதி, மனசுடைய சந்தோஷம்லாம் ஏற்படணும்னு நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஏற்படுறவங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அங்கே ஏற்படாது, உள்ளே வந்து அது ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அது எது நிகழ்ந்தாலும் அதை வந்து நம்ம அப்படியே டோட்டலாக இயற்கைன்னு ஏற்றுக்கிடணும். அவ்வளோவா அங்கே வந்து மாற்றுறதுங்கிறது இதில் டிமாண்ட் பண்ணுறதுங்கிறது கிடையாது. நீங்கள் செயலோடு இணைச்சி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்த விரும்புகிறது தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனசோடு மட்டுமே நீங்கள் ரிலேட் பண்ணி இந்த மனசில் இதெல்லாம் வரலாம், இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது வந்து ஹேப்பனிங். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் வெளியே வந்து பண்ணும் பொழுது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி வரும்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்போடு நீங்கள் செயலோடு இணைச்சி செயல்படும் பொழுது அப்போ நீங்கள் செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ செயலோடு இணைச்சி நீங்கள் அதை இது பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய மனசில் வந்து என்ன வேணாலும் வரலாம், நீங்கள் எதிர்பார்த்ததும் வரலாம், எதிர்பார்க்காதும் வரலாம். அகத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறதுமே தவறானது. இப்போ இதுலேயுமே என்னென்னு சொல்லிச்சோன்னா அடுத்த கட்டம் என்னென்னு சொல்லிச்சோம்னா சப்போஸ் எதிர்பார்ப்பு வைக்கிறதே தவறுங்கிறது கூட ஒரு கருத்து தான், ஒரு ஃபிலாசபி தான். இதையுமே நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல்படணும்னு சொல்லினா அங்கேயே நீங்கள் போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே நீங்கள் நேச்சுரலாக இருக்கும். சப்போஸ் உங்களை மீறி எதிர்பார்ப்பே வந்தாலுமே கூட அதையுமே நீங்கள் நேச்சுரலாக எடுத்துகிட்டு போயிடும். அங்கே பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எந்த ஃபிலாசபியும் இருக்கக்கூடாது. அகத்தை பொறுத்தளவு ஃபிலாசபி எல்லாத்தையும் கீழே போடும். ஃபிலாசபி வச்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க, எல்லா ஃபிலாசபியும் கீழே போட்டுருங்க. அவர் இல்லை, இப்போ இது வந்து புற சார்ந்த விஷயம். இப்போ புறம் சார்ந்த விஷயத்தில் நாம் வந்து எது வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணணும் அதாவது சொன்னால் அதான் அந்த சில நேரங்களுக்கு பாகப்புரியனை பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் திருப்தி அடையணும். பிரிக்க முடியாத சத்தாக இருக்கும். நீங்கள் அதை பிரித்து கொடுக்குறது தான் உங்கள் சாமர்த்தியம். இல்லை, இதில் என்னங்கன்னா சாமர்த்தியசாலிங்கிறது புறத்துக்கு தான் சாமர்த்தியசாலி. இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு நீங்கள் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி இதை எப்படி சாமர்த்தியமாக பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது எனக்கு அதுக்கு எப்படின்னு சொல்லி சொல்ல முடியாமல் கூட போயிடலாம். இப்போ என்னுடைய என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தல உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரே ஒரு மட்டும்தான் நாங்கள் ஸ்பெஷலைஸ். அதாவது சாமர்த்தியமே இல்லாமல் தோற்று போகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் நம்பர் ஒன். அதனால் நான் தோக்கிறது எப்படின்னு எங்கிட்ட கேளுங்க, ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லி ஒன்று ஜெயிக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா அது சம்மந்தமாக நிறைய எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படி,
அதுதான் உங்களோட பாதை, அதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் அதில் இன்னும் திறமையாக அந்த பாதையை சறுக்கி விடாமல், பாதையிலிருந்து விலகியும் விடாமல் எப்படி நேராக பயணிப்பதுங்கிறதுனால இந்த கேள்விகள் விளக்கங்கள் இப்போ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் இப்போ நம்ம நீங்கள் அகத்தை நீங்கள் சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போ அகத்தை க்ளோஸ் பண்ண பிறகு நமக்கு புறம் மட்டும்தான் இருக்குது. அப்போ புறம் மட்டும் இருக்கும் பொழுது அந்த புறத்தை நம்ம எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது அப்போ தான் நமக்கு அந்த ஐடியாவே தெரியும். ஏன்னா அகமும் ஒரு கரையில் இருந்து புறமும் ஒரு கரையில் ரெண்டு, நம்ம இங்கே செயல்படுறதா அங்கே செயல்படுறதா அப்படின்ட்டு சொல்லும் பொழுது தான் நம்ம இங்கே எப்படி செயல்படுறது அங்கே எப்படி செயல்படுறதுங்கிறது வரும். புறம் மட்டுமே தான் இருக்குது, அகம் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொன்ன பிறகு அங்கே நமக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. நம்ம புறம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நம்ம இது பண்ணும் பொழுது அப்போ புறத்தை மட்டும் நம்ம டீல் பண்ணுறது என்னங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம். இப்போ உதாரணமாக விளக்கம் ஒரு உதாரணத்தை சொல்கிறது உண்டு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒரு நண்பரை பார்க்குறக்கு அவர் வீட்டுக்கு போகிறீங்க. அவர் வீடு வந்து ஊருக்கு வெளியே தனியாக ஒரு தனி வீடு. நீங்கள் போகும்போது இரவு 10 மணி. நீங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா வெளிப்பக்கமாக கதவை போட்டிகிட்டு இருக்காரு. உடனே உங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா என்ன அவர் இங்கேயே கிளம்பலாற போகலன்னு நினச்சாங்கன்னா இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் நான் ரொம்ப களைப்பாக வந்திருக்கேன் நான் படுத்து தூங்குறேன், நீங்கள் பூட்டிட்டு வெளியே பூட்டிடுங்க சாவியை நீங்களே கொண்டு போயிருங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து திறந்துட்டு உள்ளே வந்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன பண்ணா வெளிப்பக்கமாக போட்டிட்டு சாவியும் கொண்டுட்டு போயிடுறாரு. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கிறீங்க. சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் அந்த பழகின வீடு தான், பெட்ரூம் எங்கே இருக்குன்னு தருது, நீங்கள் நிறைய பெட்ரூமுக்கு போகிறீங்க. அங்கே உங்களுக்கு முன்னால் அங்கே ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் இந்த பெட்டில் உட்காந்து படம் எடுத்து பாடிட்டு இருக்காரு அப்படி. அப்போ அவரை பார்த்தோம்னா ஷாக் ஆகிடுது. இப்போ நீங்கள் வந்து இந்த பாம்பெல்லாம் நீங்கள் வந்து வரைக்கும் சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு தான் நேராக பார்க்குறீங்க. இப்போ வந்து வீடு மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டலன்னு வச்சுடுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோரும் ஒரே வேலையை தான் பண்ணோம், நண்பரெல்லாம் பார்த்தா போதும், நம்ம தப்பி பிழைச்சா போகுதுன்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி போயிடுவோம். இப்போ வெளியே போக முடியாது, உள்ளே லாக் ஆகிட்டு அவர் எப்போ வர்றாரோ தெரியவே தெரியாது. நம்ம நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பாம்பை டீல் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் பாம்பை டீல் பண்ணி ஆகணுங்கும் போது உங்களுக்கு எதிராக வந்து தப்பி போடுறதுக்கு ஆப்ஷனே இல்லைங்கன்னா ஒரே ஆப்ஷன் பாம்பை டீல் பண்ணுறது தான். சரி பாம்பு அந்த ரூமில் இருக்குது நம்ம வேறு ரூமில் போய் படுத்துடுவோன்னு எல்லாம் போக முடியாது, ஏன்னா அது என்ன பண்ணனே நமக்கு தெரியாது. நீங்கள் அந்த ரூமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னால் அதுவும் நாமும் அந்த ரூமுக்கு போனே வந்துடலாம். அதனால் உங்கள் கவனம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பாம்பை வந்து நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணுவீங்க, அதனுடைய ஒவ்வொரு அசைவும், ஏன்னா அது உங்களுக்கு அப்படி தான் உங்களை காப்பாற்றிக்கிட முடியும், ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியாதனால நீங்கள் வந்து அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க, முழு ஆப்சர்வேஷனுக்கு எடுத்துக்கிட்டு. அப்போ எடுக்கும் பொழுது தான் என்ன பண்ணு தெரியுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாம்பை கண்டு எப்படி பயப்பட்டுருக்கீங்களோ அதே மாதிரி பாம்பு உங்களை கண்டு பயப்பட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் அது படத்தை எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழித்ததுக்கப்புறம் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அதனுடைய ஒவ்வொரு அசையுமே உங்களுக்கு புரிஞ்சு அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் அந்த அப்படி ஒன்று பண்ணும் பொழுது தான் அதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது தெரியும். இப்போ அது வந்து எனக்கு உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பாம்பு வந்து உங்களை வந்து இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வர்றீங்கன்னு சொல்லி சொன்னால் காலிங் பெல் அடிச்சுட்டு வரீங்க, பாம்பெல்லாம் காலிங் பெல் அடிச்சுட்டுலாம் வராது. அது அதுக்குன்னு சொல்லி சில பாதைகள் வச்சுருக்க, அந்த பாதையோடய வந்திருக்கும், அது வந்து ஜன்னல் வழியே கூட வந்திருக்கலாம். அதனால அது ஒன்று சொன்னால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இதுங்க சரியில்லை நம்ம போயிடுவோம்னு சொல்லி அது மட்டும் ஜன்னல் வழியே கூட போயிடுவோம், நீங்கள் வந்து ஃப்ரீ ஆயிடலாம். இப்போ நீங்கள் வந்து பதட்டப்பட்டு என்ன தேவை பண்ணினீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சில தீப்பிடித்த வீடுகளில் மாடி வீடுகளாக இருந்துச்சுன்னா தீப்பிடிச்சு அந்த இதுக்குள்ளே இருந்தாலும் கூட சமாளிச்சிருக்கலாம். சிலவங்க தப்பி குதிக்கிறேன்னு சொல்லி குதித்து கீழே வளர்ந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால் சில இதுகளெல்லாம் வந்து நாம் தப்பி ஓடுறதுனால நம்ம வந்து சரியான ஒரு இதுகளை பண்ண முடியாது.
நீங்கள் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு இந்த சூழ்நிலை எப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியாவே வரும், என்ன பண்ணணுங்கிறதே அப்போ தான் வரும். இப்போ நம்ம தப்பி ஓடுறதுங்கிறது நம்ம மனசு சரி பண்ணுறதுங்கிறது தப்பி ஓடுறது, மனசுங்கிறது அந்த ஏக்கத்தை நம்ம விட்டுட்டோம், அதனால் அந்த ஸ்கோப்பே இல்லை. புறத்தை மட்டும்தான் நமக்குன்னு சொல்லி சொன்னால் புறத்தை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு அந்த புறத்துக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுது. நீங்கள் அதோடு நீங்கள் ஒன்றா இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படும், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பை ஏற்படாது. இப்போ புறத்தில் டீ வந்திருக்கு, அதை நம்ம கொஞ்சம் எட்டி பார்ப்போம். எட்டி பார்த்துட்டு நம்ம அடுத்தாப்பில் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் செஞ்சுக்கோங்க.